வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய தகவலையும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய அராஜகம் வந்து தொடருது அப்படின்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டு சீனா வந்து இந்தியாவை கடுப்பேற்றியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா புதிர் போட்ட புட்டின் உடனடியாக ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஃபோனை பண்ணியிருக்கிறாரு. அப்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களிடம் மோடி அவர்கள் என்ன பேசினார், என்ன மாதிரியான விவாதங்கள்லாம் நடந்துச்சு, புட்டின் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படிங்கிற கூடுதலான தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் செய்தியாக சீனாவுடைய அராஜகத்தை பத்தி பார்த்தரலாம். இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கொண்டாடிட்டு வரும் சீனா இப்போ புதிய வரைபடம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அண்டை நாடான சீனா நம்முடைய நாட்டுடைய அனைத்து எல்லைகளிலையும் பெரும் குடைச்சல் கொடுத்துட்டு வருது. இந்தியா சீனா இடையிலான 1962 ஆண்டு யுத்தத்தின் போது கணிசமான பகுதிகளை ஆக்கிரமிச்சு அக்சாய் சீன் அப்படின்னு பெயரிட்டு கொண்டது. இதே போல வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடைய நிலப்பகுதி அப்படின்னும் அது தென் திபேத் அப்படின்னு தொடர்ந்து சீனா வந்து சொல்லிட்டு வருது. இதுக்கு மத்திய அரசு தரப்புல பல முறை கண்டனம் தெரிவிக்கப்பட்டும் விட்டது. ஆனாலும் சீனா வந்து அத்துமீறிட்டு தான் வருது. இந்த நிலையில தான் தற்போது சீனா வந்து புதிய வரைபடம் ஒன்றை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேச மாநிலத்தை தெற்கு திபேத் அப்படின்னும் இடம்பெற செஞ்சிருக்கு. இந்திய நிலப்பகுதிகளை மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளுடைய எல்லை பகுதிகளையும் கூட சீனா வந்து எங்களுடைய பிரதேசம் அப்படின்னு இந்த வரைபடத்தில் உரிமை கோரி இருக்கு. தைவானையும் எங்களுடைய நிலப்பகுதியாக சொல்லிக்கொள்ளுது சீனா. தென்சீன கடலுடைய பெரும் பகுதியையும் இந்த வரைபடம் மூலமாக தன்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கு சீனா. லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல், பூட்டான் தோக்லாம் பீடபூமி மோதல்களை தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருது. இரு தரப்புக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் தென்னாப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் சந்திச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா எல்லை பகுதியில் வந்து அமைதி நிலவணும், மேலும் நிலைத்தன்மையை இருதரப்பும் உறுதி செய்யணும் அப்படின்னு அப்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது அருணாச்சல பிரதேசத்துக்கு உரிமை கொண்டாடி புதிய வரைபடத்தை வெளியிட்டு சேட்டையை வந்து மீண்டும் தொடங்கிருச்சு சீனா. அதனால உச்சக்கட்ட கோபத்தில் இந்தியா வந்து இருக்காங்க. சீனாவுடைய தொல்லை தாங்க முடியலை. இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீனா கிட்ட பொறுமையாக பேசிட்டு வந்தோம், இப்போ மீண்டும் தன்னுடைய வேலையையும் மீண்டும் தன்னுடைய வாழை ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. சீனாவை இதோட விடக்கூடாது, வாழை ஒட்ட நறுக்கணும் அப்படின்னு இந்திய அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா சீனா கொஞ்சம் கொஞ்சமாக முன்பு எப்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகுதிகளை பிடிச்சி இது எங்களோட இதுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னோக்கி போகிற மாதிரி தான் பிடிச்சிருந்த பகுதியை அப்படியே ஆக்கிரமிச்சுக்கும். அதே போல் இப்போதும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது, சீனாவை அடியோட விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இராணுவ அதிகாரிகளும் உயர்மட்ட அதிகாரிகளும் வந்து இப்போ திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் ஆயுதத்தை பார்த்து சீனா கொஞ்சம் அடக்கி வாசிட்டு இருக்கு. இதோட நம்ம வந்து காமிக்கிறது மட்டும் இல்லை செயலில் காமிக்கணும் சொல்லி வரும் நம்ம கண்டிப்பாக செயலில் காமிக்கணும் அப்படின்னு பல வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. நம்முடைய கருத்தாவும் அதான் இருக்கு. மயிலே மயிலே இறகு போடு அப்படின்னா போடாது, கண்டிப்பாக அதுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரத்தில் பாடம் புகட்டினாதான். சொல்றதை கேட்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. சீனாவுடைய இந்த வேலையை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நில உள்ள ஆய்வு பணியை மேற்கொண்டுட்
ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக சந்திரயான் திட்டங்களின் மூலம் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபட்டிருக்காங்க. 40 நாட்கள் பயணம் மேற்கொண்ட இந்த சந்திரயான் விண்கலம் வந்து கடந்த 23ஆம் தேதி நிலவுடைய தென் துருவத்தில் வந்து தரையிறங்குச்சு. சாஃப்ட் லேண்டிங் முறையில் தரையிறங்கிய லேண்டர்லேருந்து ரோவர் கருவி வெளியே வந்தது. இந்த ரோவர் கருவி தற்போது நிலவுடைய மேற்பரப்பில் ஊர்ந்து சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருது. பெங்களூரில் இருக்கும் பீனியாவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து ரோவருடைய செயல்பாடுகள் மற்றும் அது மேற்கொள்ளும் ஆய்வுகள் குறித்த தகவல்களை கண்காணிச்சுட்டு வர்றாங்க. அப்படிதான் நேற்று நிலவுடைய தென் துருவத்தில் வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் ரோவர் வந்து தனக்கு முன்னால் உள்ள பள்ளத்தை உணர்ந்து பாதையை மாற்றியிருக்கு அப்படின்னும், ரோவரால 5 மீட்டர் தொலைவில் உள்ளவற்றை உணர முடியும் அப்படிங்கிற நிலையில தான் 3 மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்தை உணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மேலும் மேடான பகுதியை கடக்கக்கூடிய வகையில் ரோவரில் வந்து தொழில்நுட்ப வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் பள்ளம் தன்னுடைய பாதையில் இருந்ததுனால பாதையை மாற்றிய சந்திராயன் ரோவர் தற்போது புதிய பாதையில் பாதுகாப்பாக பயணிப்பதாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில் வந்து தெரிய வந்திருக்கு. லேண்டர்லேருந்து ரோவர் 500 மீட்டர் பயணிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் 8-10 மீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை வெளியிட்டு தான் இப்போ உலக நாடுகளையும் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. சந்திராயன் 3 விண்கலம் வந்து தோல்வி அடைஞ்சிரும், அப்படியே போனாலும் அது பெருசாக ஒன்றும் வேலைக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இது போய் இறங்கினது மட்டும் இல்லாமல் யாருமே செய்ய முடியாத ஒரு இடத்துல தென்துருவ பகுதியில் இறங்கி எல்லாத்துக்குமே சவால் காமிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அதோட முடிஞ்சிடும், இந்தியா அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உலக நாடுகளுக்கு மத்தியில் தான் ரோவர் இப்போ களத்தில் இறங்கி உலக நாடுகளுடைய கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதனை வந்து உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிலவில் மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி கோள்களுக்கும் கூட எங்களால் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நிலவு செவ்வாய் வெள்ளி ஆகிய கோள்களுக்கும் செல்லும் திறன் வந்து இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பூமியுடைய துணைக்கோளான நிலவில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள மனித சமூகம் வந்து தீவிர கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் வந்து நிலவுடைய விண்கலத்தை இறக்கி ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. விண்வெளித்துறையில் வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போடும் இந்தியாவுடைய இஸ்ரோவும் பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக தென் துருவத்தில் விண்கலத்தை ஆய்வு செய்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா வந்து பெற்றிருக்காங்க. நிலவுடைய தென் துருவத்தில் இந்திய விண்கலம் தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. தற்போது நிலவுடைய தென் துருவத்தில் ரோவர் வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நிலவு செவ்வாய் வெள்ளி ஆகிய கோள்களுக்கு செல்லும் திறன் வந்து இந்தியாவிடம் இருக்கு அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் என்ன சொன்னார்னா, நிலவு செவ்வாய் வெள்ளி ஆகிய கோள்களுக்கும் செல்லும் திறன் வந்து இந்தியாவுக்கு இருக்கு, ஆனால் நாம வந்து நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்த வேண்டும், நமக்கு அதிக முதலீடுகள் தேவை, இதன் மூலமாக விண்வெளித்துறை வந்து வளர்ச்சி அடைய வேண்டும், இது நம்முடைய திட்டம் அப்படின்னு ஒட்டுமொத்த தேசமும் மேம்படுத்த வேண்டும், பிரதமர் மோடி முன்வைத்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, G20 மாநாடு டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேற்றைய தினம் தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு. அவர் கூட என்னதான் பேசினார் அப்படிங்கறத தான் நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் தென்னாப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க்கில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்தியா தலைமையில் இந்த ஆண்டுக்கான G20 உச்சி மாநாடு வரும் செப்டம்பர் 9 மற்றும் செப்டம்பர் 10 தேதிகளில் டெல்லியில் நடைபெற போகுது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை இந்தியா வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், சீன அதிபர் ஜி ஜின்பிங், சவுதி அரேபியாவுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் உட்பட பல உலக நாட்டு தலைவர்கள் பங்கேற்க இருக்காங்க. ஆனா உலக அரசியலை தீர்மானிக்க போகும் உலக நாட்டு தலைவர்கள் ஒன்றாக பங்கேற்கும் G20 மாநாட்டில் உலகின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான, அவ்வளவு ஏன் உலக அளவுல முக்கியமான தலைவர்களில் ஒருவராகவும் திகழும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் G20 மாநாடு நடைபெற உள்ள நிலையில பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு நேற்றைய தினம் அவசர அவசரமாக தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு. தொலைபேசியில் பேசின மட்டும் இல்லாமல் அழைப்பும் விடுத்திருக்கிறாரு. ஆனால் அதிபர் புட்டினோ பங்கேற்க முடியாத நிலையில இருப்பதாக சொல்லியிருக்கிறாராம். பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேற்றைய தினம் என்னதான் பேசினார் அப்படிங்கிறது குறித்து பிரதமர் அலுவலகம் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. ஜோகன்ஸ்பர்க்ல சமீபத்தில் முடிந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு குறித்தும் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர அக்கறையான விஷயங்கள் குறித்தும் பேசியிருக்காங்க அப்படின்னும், உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களையும் பரிமாறி கொண்டாங்க அப்படின்னும் பிரதமர் அலுவலகம் தெரிவிச்சிருக்கு. இதற்கிடையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியிடம் டெல்லியில் நடைபெற உள்ள G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாத நிலை வந்து இருக்கு அப்படின்னு புட்டின் அவர்கள் எடுத்துரைத்தார் அப்படின்னும், ரஷ்யா சார்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ அவர்கள் பங்கேற்பார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள், G20 இந்தியாவுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் ரஷ்யா தந்து வரும் நிலையான ஆதரவுக்காக புட்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் உக்ரைன் போரில் சிறப்பு கவனம் செலுத்தி வரும் புட்டின் அதில் கவனம் செலுத்துவதை இப்போது முக்கிய பணியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னும் புட்டினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.